கோவை காந்தி மாநகரை சேர்ந்த 7 வயது சிறுமி ரியா கண்ணாடி துண்டுகள் மீது நின்று தலையில் தீக்கரகம் ஏந்தி 1800 நொடிகள் கரகாட்டம் ஆடி ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தியுள்ளார். கோவை காந்தி மாநகரை சேர்ந்த தம்பதியர் மணிகண்டன் விஜிதா. கேரளாவை சேர்ந்த இவர்களின் 7 வயதான சிறுமி ரியா சிறுவயது முதலே தமிழ் பாரம்பரிய கிராமிய கலைகளில் ஆர்வமுடைய இவர் அதே பகுதியில் உள்ள கிராமிய புதல்வன் அகாடமியின் பாரம்பரிய கலைகளை கற்று வந்தார். இந்நிலையில் சிறுமி ரியா கிராமிய கலையில் உலக சாதனை முயற்சியாக கண்ணாடி துண்டுகள் மீது நின்று தலையில் தீக்கரகம் ஏந்தி 1800 நொடிகள் கரகாட்டம் ஆடி சாதனை புரிந்தார். SNDP யோகா கோயம்புத்தூர் மற்றும் ஃபீனிக்ஸ் புக் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த சாதனை நிகழ்வை சங்கமம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் தலைமை ஆசிரியருமான கனகராஜ் துவக்கி வைத்தார். 7 வயதான சிறுமி நடத்திய இந்த சாதனையை அங்கு கூடியிருந்த கிராமிய கலைஞர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து சிறுமியின் சாதனை ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. பின்னர் சிறுமி ரியாவுக்கு ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தின் நிறுவனர் டாக்டர் கலையரசன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். சிறுமி ரியா அண்மையில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜனிடம் கலா ரத்னா விருது வாங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி பிஎஸ்டி சில்ட்ரன் ஸ்கூல் படிக்கிறேன். நான் இப்போ தீக்கரகத்தை வச்சு கண்ணாடி சில்லா ஆடுறேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கள் அம்மா எங்கள் அப்பா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் தேங்க்ஸ் அளிக்கிறேன். அப்புறம் எங்கள் குருக்கும் நான் தேங்க்ஸ் அளிக்கிறேன். அப்புறம் எங்களோட எஸ்என்டிபி யோகத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எப்படி வச்சுருந்த அந்த ஆர்வம் வந்துச்சு வந்து என்னை இது ரெக்கார்ட் பண்ண சொல்லி இது பண்ணார். ஒரு வாரமா இதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். முந்தானத்து இங்க நான் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கால்ல குண்டூசி குத்தி ரத்தம் எல்லாம் வந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் மீறி நான் ரெக்கார்டு பண்ணுறேன்.